Hello viewers, welcome to my channel. This is sumaiyashahul. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெர்பல் டீ பத்தி தான். இப்போ வந்து climate change ஆயிருக்கனால எல்லாருக்கும் கோல்டு காஃப் ஃபீவர்லாம் இருக்கும். அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ரெமெடி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரவள்ளி, துளசி, இஞ்சி. இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் வந்து அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும். தட்டி போடுறத விட இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லா இறங்கும். கற்பூரவள்ளியும் துளசியும் வந்து வீட்லேயே நம்ம க்ரோ பண்ணிக்கலாம், சின்ன பாட்லேயே வளர வச்சுக்கலாம். இது எங்கள் வீட்டில் வளர்ந்தது தான். உங்களுக்கு தேவையான மெடிசினல் பிளான்ட்ஸ் வீட்லேயே க்ரோ பண்ணிங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம துருவின இஞ்சியை இதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இஞ்சி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறமா லீஃப் போடணும். லீஃப் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அதோடய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஞ்சர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த லீஃப் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சு அதை வந்து இதில் இப்போது ஆட் பண்ண போகிறோம். இப்போ கற்பூரவள்ளியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒன்று ரெண்டாக பிச்சுக்கணும். இந்த மாதிரி முழுசாக போடுறத விட இந்த மாதிரி பிச்சு போட்டால் அதோடய சாறு வந்து நல்லா இறங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிச்சுட்டு இதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது துளசியும் ஆட் பண்ணிக்கலாம். துளசியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டீத்தூள், உங்களுக்கு என்ன டீத்தூள் தேவையோ அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸில் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அதில் உள்ள சாரெல்லாம் இறங்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃபில்டர் பண்ணோம். இந்த கப் வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்சில் வின் பண்ணது, அந்த கப்பு தான் இது. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ அது கூட ஹனி ஆட் பண்ணி நம்ம ட்ரிங்க் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை இல்லை சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஹனி ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஹனி வந்து பெஸ்ட் ரெமெடி ஃபார் காஃப் அண்ட் கோல்டுக்கு. ஸோ ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு டீ மாதிரியே இருக்கும். பசங்களும் ஒரு கஷாயம் ஃபீலிங் இல்லாமல் நார்மலாக அவங்க குடிச்சிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.